ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்து நிறைய பச்சிலைகளை வச்சு வைத்தியம் பண்ணுறவர். அப்போது ரெண்டு இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம போய் இந்த பச்சிலை வைத்தியத்தை நம்ம அந்த முனிவர்கிட்ட கற்றுக்கிறணும், கற்றுக்கிட்டு வந்து ஊருக்குள்ளே நிறைய வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும். முனிவர்கிட்ட போய் சேர்ந்தவுடனே முனிவர் சிறு சிறு வேலைகளை எல்லாம் அவங்கள செய்ய சொல்கிறார். சரின்னு இவங்களும் அவர் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க பொறுமையோடு. அப்போது இவர், சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட பச்சிலையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறனும், இந்த வைத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனும்னு விரும்புகிறீங்க, அதனால் ஒரு மலையை சொல்லி இந்த மலையில் நிறைய பச்சிலைகள் இருக்குது, இந்தந்த பச்சிலைகளை நீங்கள் பறிச்சிக்கிட்டு ரெண்டு நாளைக்குள்ளே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சரின்ட்டு போகிறாங்க, ஆளுக்கு ஒரு பாதையாக போயிடுறாங்க. ரெண்டு பேரும் போனோடனே ஒருத்தன் என்ன செஞ்சிடறான், வேகமாக வந்துடுறான். வந்த உடனே வந்து பச்சிலையெல்லாம் கொண்டு வந்து முனிவர்கிட்ட கொடுக்குறான். இன்னொருத்தன் வரல, அவர் சொன்னது ரெண்டு நாளில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி. அவன் ரெண்டாவது நாள் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்றான், ஆனால் பச்சிலையும் கொண்டுட்டு வரல. அப்போது முனிவர் கேட்குறாரு, என்ன நீ போய் லேட்டாகவும் வந்திருக்க பச்சிலையும் கொண்டு வரலையே அப்படின்னு சொன்னோடனே, முனிவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் போய்கிட்டு இருக்கிற பாதையில் மலையடிவாரத்தில் ஒரு மனிதர் மயங்கி கிடந்தார். அவருக்கு ஒரு காய்ச்சல் பசி மயக்கம், ரெண்டாவது அவருக்கு சில நோய்கள் இருந்ததுனால அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த இடத்துல மயங்கி கிடந்தார் அரசே முனிவரே. அதனால் நான் என்ன செஞ்சேன், அவரை தூக்கிட்டு போய் முதல் உதவி செஞ்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவரை சேர்த்து அவருக்கு தேவையான எல்லா முதல் உதவிகளையும் செஞ்சு அவரை ஒரு இடத்துல வச்சு ஒப்படைச்சிட்டு அவருக்கு வேண்டிய மருந்துகளை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ முனிவர் கேட்டார், அந்த பாதையில் தானே நீயும் போயிருப்ப, நீ பார்க்கலையா அந்த மனிதரை அப்படின்னு முதல்ல வந்தவன்கிட்ட கேட்ட உடனே, ஆமாம் முனிவரே நானும் பார்த்தேன், அந்த ஆள் மயங்கி கிடந்தார், ஆனால் நான் நீங்கள் பச்சிலையை கொண்டுக்கிட்டு ரெண்டு நாளில் வரணும்னு சொன்னீங்களே அதனால் நான் வேகமாக போனேன், அவரை சட்டை பண்ணலை, நான் பாட்டுக்கு போய் பச்சிலையை பறிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே முனிவர் சொல்லுவார், சரிப்பா இதில் வைத்தியத்தை கற்றுக்கிறதுக்கு தகுதியானவன் ரெண்டாவது உள்ளவன் தான். எப்போது ஒரு மனிதன் மயக்க நிலையில் இருக்கும்போது மற்ற இதுகளெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு முதலுதவி செஞ்சு அவனுக்கு தேவையானதையெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவன்தான் வைத்தியத்துக்கு தகுதியானவன். அதை கவனிக்காமல் மருந்தை மட்டும் கொண்டு வந்து என்ன செய்ய, முதல்ல நோயாளிகள் மேலே இரக்கமும் அன்பும் காட்டணும், அவங்க தான் வைத்தியத்துக்கு தகுதியானவங்க, அதனால் உனக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லி தருவேன், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் சரின்ட்டு போயிட்டான். இவனுக்கு முனிவர் வந்து எல்லா வைத்தியங்களையும் கற்றுக் கொடுத்து இவன் நல்ல திறமையான ஒரு வைத்தியனாக வீட்டுக்கு வந்தான், வந்து மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சான். அதனால் எந்த நேரமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனித நேயத்தோட இரக்க சுபாவத்தோடு நடந்துக்கிறணும், அப்போ தான் ரொம்ப நல்லது.